Hi friends, vaanga iniki superana paneer bhurji eppadi seidhan paakalam. Kadaiyila 3 tablespoon enna seithukalam. Enna kaanja piragu 1/4 spoon soombu seithukalam. Soombu nalla porinjiduchu. Ippa nama oru periya vangayam, oru pachai milanga, konjama karuvappaiya podiya cut panni seithukalam. Idhu kuda 1/2 spoon inji poondu paste add pannikalam. Ippa idhellathai nalla vadaki vittukalam. Inji poondu ellame nalla pachai vaasana poganum, andha alavukku nalla vadaki vidunga. Adupa medium flame vechittu nalla vadaki vidunga. பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இதல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கங்க அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்ல மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கنا போதும் இப்போ இல மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மிளகு தூள் உப்பு இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் கையால நல்லா உதிர்த்து வச்சிருக்கேன் இப்போ இத சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட நீங்க வேணும்னா குடமிளகாயை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இந்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கங்க நீங்க பன்னீருக்கு பதில் முட்டையில கூட இந்த மாதிரி செய்யலாம் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு கடைசியா வேணும்னா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கங்க நல்லா இருக்கும் பாருங்க சூப்பரான நல்ல டேஸ்டியான பன்னீர் பூர்ஜி தயாராயிடுச்சு இது வந்து சப்பாத்தி தோசை கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்